அந்த 1000 எறும்போட பசியை நீ போக்கினா அதுவும் அன்னதானம் தான். அதனாலதான் மக்கள் சேவை வாடுகின்ற பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னார் ராமலிங்கர். வீடுதோறும் இறந்து பசியராத வெற்றிலை கண்டு உளம் பதைத்தே. அதுதான் அவ அன்னைக்கே சொல்லிக் கொடுத்த அரஞ்செய்ய விரும்பு. நீ செய்கிறியோ இல்லையடா செய்யணும்னு ஆசையாவது படு. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். நான் நிறைய படிக்கணும் ஆசைப்படு, படிக்க முடியலன்னா பரவாயில்ல ஆசையாவது படு. ஒருத்தன் ஜோசியர்கிட்ட போய் ஜாதகத்தை காட்டணும். அந்த ஜோசியர் பார்த்தார் இவனுக்கு இன்னும் 10 நாள் தான் ஆயுசு, நல்ல ஜோசியர். ஆனால் டாக்டரும் நல்ல ஜோசியரும் சாவை பற்றி சொல்ல மாட்டான். கடைசி நிமிடத்தில் கூட டாக்டர் சொல்லுவார், சார் நம்மளால அதெல்லாம் முடிஞ்சாச்சு, கடவுள் பார்த்துக்கலாம், நல்ல வழி விடுவார்னு போயிடுவார். இவர் சொல்லலை, நீ போயிட்டு 15 நாள் கழித்து வாடார்னார். ஏன்னா இவன் 15 நாள் கழித்து இருக்க போகிறதில்ல, நாம் சொல்ல வேண்டாம் அவனாக தெரிஞ்சுக்குவான். இவன் போயிட்டு 20 நாள் கழித்து வந்தான். அப்படியே ஜோசியர் பார்த்தார், கால் நலத்தில் நோய் தான் இல்லை பேயா பிசாசா, நல்ல ஆள். உன் பேர் பழனிச்சாமி தானே? ஆமாம். நீ தானே 20 நாளைக்கு முன்னே வந்த? ஆமாம் ஐயா. நீங்கள் கூட 15 நாள் கழித்து வர சொன்னீங்க, என்னால் வர முடியல, ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு இன்னைக்கு தான் வந்தேன். ஜோசியருக்கு சந்தேகம், எப்படி என் ஜோசியன் தப்பாக போச்சு? ஏப்பா நீ என்கிட்ட ஜோசியம் கட்டிட்டு போயிட்டு இன்னைக்கு வர்ற வரைக்கும் என்னெல்லாம் நடந்தது முக்கியமானதா? சும்மா ஆடு நடந்தது கோழி நடந்ததுனாலும் சொல்லாத, வித்தியாசமாக என்ன நடந்ததோ அதை சொல்லுன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாமி, நான் உங்ககிட்ட ஜோசியம் கட்டிட்டு போனேன்னா பெரிய மழை பிடிச்சிருச்சு, மழையில் ஒதுங்க இடம் இல்லை. அப்போ வழியில் ஒரு பிள்ளையார் கோயில் இடிஞ்சு கிடந்தது, அந்த பிள்ளையார் கோயிலில் போய் நான் ஒதுங்கினேன். ஒதுங்கின போது அழகான பிள்ளையார், ஆனால் கட்டடம் கூற இடிஞ்சு ஒரு கல் மண்ணுமா கிடந்தது. அப்போ நினச்சேன் இத்தனை அழகான பிள்ளையார் இருக்காரு, இவருக்கு ஒரு கோயில் கட்டப்படாதா, நமக்கோ வசதி இல்லை. அப்போ பிள்ளையார எனக்கு மட்டும் நீ நல்ல ஒரு வேலையும் ஒரு காசு கொடுத்தேன்னா உனக்கு ஒரு என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு கூரை கொட்டாயாவது போட்டு தர்றேன்ப்பா அப்படின்னு வேண்டிகிட்டு போயிட்டேன் சாமி. வேண்டதான் என்னால் முடிஞ்சது, செய்கிற அளவுக்கு வசதி இல்லை. உடனே அந்த ஜோசியர் ஓலைச்சுவடியெல்லாம் கட்டினார், கிணத்துல தூக்கி எறிஞ்சார். ஒரு கோவிலை கட்ட வேண்டும்னு நினைச்சவனுக்கே மரணம் தூர போச்சுன்னா கட்டினவனுக்கு எவ்வளோ கிடைக்கும்? அதனாலதான் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல். கிராமத்தில் ஒரு பழமொழி, நினப்பு பொழப்ப கெடுக்குமா. நல்லதையே நினைக்கணும், அதான் பாசிட்டிவ் திங்கிங்னு. இப்போ எவனாவது ஒருத்தன் படிச்சுட்டு சைக்காலஜி படிச்சுட்டு போர்டை போட்டுக்கிட்டு இங்கே உங்களுக்கு இலவசமாக கவுன்சிலிங் செய்யப்படாது, காசு கொடுத்தா தான் கவுன்சிலிங்னு, அவனுக்கு அவன் கவுன்சிலிங் பண்ணிட்டு உங்களை கூப்பிட்டு நீ நல்லதையே நினை. பாசிட்டிவ் திங்கிங் தான் முக்கியம். சொன்னால் அவனுக்கு 50,000 கொடுத்துட்டு வெளியே வரும். இது நம்ம பெரியவங்க அன்னைக்கே சொன்னான். அதனால தான் நீ தர்மம் பண்ணுறியோ இல்லையோ, மக்களுக்கு சேவை செய்கிறியோ இல்லையோ, சேவை செய்யணும்னு ஆசைப்பட, அதைத்தான் அந்த கழுவி சொல்லி கொடுத்த அறம் செய்ய விரும்பு. ஈவது விளக்கே ஐயம் விட்டு உன் அவ சொல்லி கொடுத்தா இதெல்லாம் செய்யடான்னா. சின்ன பொண்ணு 7 வயசு, அவை பாடினா இந்த மார்கழி மாசத்துல ஐயமும் பிச்சையும் மாந்தனையும் கை காட்டி உயுமாறு எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். ஐயம் வேற பிச்சை வேற. கேட்ட பிறகு கொடுக்கறது பிச்சை, கேட்காமையே கொடுக்கறது ஐயம். அவன் கேட்கறத கொடுக்கறது தானம், நம்ம கிட்ட இருக்கிறத கொடுக்கறது தர்மம். என் வீட்டில் 4 இட்லி மிஞ்சி போச்சுன்னா அதை நீங்கள் கொடுக்குறீங்களே அது தர்மம். ஆனால் வர்றோம் அம்மா 4 நாளாக காய்ச்சல்மா, கொஞ்சம் சூடாக ஒரு டம்ளர் ரசஞ்சோறு போடுமானா அதை போடுறோமே அது தானம், அது தானம். நாமெல்லாம் தர்மம் பண்ணுறோம். எங்கிட்ட காசு இருந்தால் காசு கொடுக்குறோம், வீட்டில் மிஞ்சி போனால் மிஞ்சி போனதை கொடுக்குறோம், கட்டி போன பழைய வேட்டியாக இருந்தால் கொடுக்குறோம். ஆனால் அவனுக்கு என்ன வேணும்னு கேட்குறான்னா அதை தந்தவன் கர்ணன் ஒருத்தன் தான். உயிரை கேட்டாலும் தந்தான், கவசகுண்டலத்தை கேட்டாலும் தந்தான், புண்ணியத்தை கேட்டாலும் தந்தான், இருக்கிறதுக்குள்ள கேட்டதை கொடுத்தான். அதனாலதான் கர்ணனுக்கு மிஞ்சிய கொடையும் இல்லை, கார்த்திகைக்கு மிஞ்சிய மழையும் இல்லை. இன்னைக்கு கொடுக்குறோம். நிறைய பணம் இருக்கிற பெரிய மில் ஓனர்கள் நிறைய தர்மம் பண்றாங்க, அவங்க கிட்ட பணம் இருக்கு கொடுக்குறான். ஒரு ஹோட்டல் வச்சிருக்கிறவன் மிஞ்சி போனதை ஒரு அநாதை ஆசிரமத்துக்கு அனுப்புறான், அவங்க கிட்ட சோறு மிச்சம் இருக்கு. ஒரு பெரிய பணக்கார வீட்டில் தினம் ஒரு புடவை கட்டுறவோ அது அத்தனை மிஞ்சி போனா வேலைக்காரிக்கிறாள் புடவையை தூக்கி கொடுக்குறா 8 வேலை வாங்கிக்கிட்டு. அதனால் இதெல்லாம் வந்து பிச்சை. எங்கிட்ட மிச்சமாக இருக்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கொடுக்குறேன். வீணா தானே போகுது, கொடு. உன்னை சொல்லுவாங்க பாழா போனதை பசுவாயில் கொடுமா, ஒத்துருமி இல்லையா பசுமாட்டுக்கு கொடு, தீந்து போச்சு, அது கேட்காது, அழுகி போச்சு, உப்பு இல்லை சர்க்கரை இல்லைன்னு தின்னும் பாவம். அதனால் அந்த மக்கள் சேவை என்பதை ஏழைகளுக்கு கொடு. அது ஏழைகளுக்கு என்ன கொடுத்தார், அவர் ஒருத்தர் தான் கொடுத்தார். எத்தனை குழந்தைகள் இன்றைக்கி ராமகிருஷ்ண மடத்தில் படித்து வந்திருக்காங்க, விவேகானந்தா காலேஜ். இன்னும் ஒன்று, அந்த படித்தவங்களுக்கு படிப்பை மட்டும் தரல, ஐயா தான் பேசிகிட்டு இருந்தார் என்கிட்ட. இன்றைக்கி பள்ளிக்கூடங்கள் புற்றீசல் மாதிரி, எங்கள் நாமக்கல் பிரமாதம். ஆனால் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், ஒவ்வொரு வருஷமும் ரிசல்ட் வந்த உடனே இவன் மாநிலத்திலேயே முதல், 500க்கு 499.25 கால் மார்க் வாதியார் எடுத்துக்கிட்டாரு, இத்தனையும் போடுறோம்ல. அப்போ மாநிலத்திலேயே முதலாக வந்த மாணவன் அடுத்த வருஷம் காலேஜுக்கு போனோடனே என்ன ஆனா?
என்ன ஆனா 10th ஸ்டாண்டர்ட்ல டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வந்த பையன் பிளஸ் டூல அதே ஸ்கூல்ல சேர்ந்து படிக்கிறான். என்னுடைய பள்ளிக்கூடத்துல 10th ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்த பொண்ணு எங்கிட்டயே பிளஸ் டூ படிச்சா ஃபெயில் அந்த பொண்ணு ஒரு பாடத்துல. அப்ப அவ்வளவு பெரிய புத்திசாலி என்னானால் இன்னைக்கு பெரிய பெரிய மேதைகளாகவும் பெரிய பெரிய தொழிலதிபர்களாக வந்திருக்கிறவங்களாம் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் இல்ல, வாழ்க்கையை படித்தவர்கள், வாழும் வகையை தெரிந்தவர்கள். நீங்க பாருங்க எவனாவது இப்ப இன்னொரு புத்திசாலித்தான் தெருவெல்லாம் இன்ஜினியரிங் காலேஜ். முன்னெல்லாம் நர்சரி ஸ்கூல் வந்தது, இப்ப இன்ஜினியரிங் காலேஜ் எக்கச்சக்கம். மாடு மேய்க்கிறவன் பையன், ஆடு மேய்க்கிறவன் பையன், தொழிலாளி, எல்லா குடிக்காரன், எல்லாரும் பையன். தப்புன்னு நான் சொல்லலை. நீ அனுப்புற இன்ஜினியரிங் காலேஜில் உனக்கு உள்ளூரில் சீட் கிடைக்கிது அனுப்புற, ஆனால் அந்த பையனுக்கு படிக்கிற தகுதி இருக்கா யோசிக்கிறமா? எல்லாம் இன்ஜினியர், ஆனால் வேலை கிடைக்கல இன்னைக்கு. காரணம் என்ன? அவன் தொழிலதிபர்கள் புத்திசாலி, அவங்க என்ன பண்ணுறாங்க, உன்னுடைய மார்க்கை வச்சு நான் தீர்மானம் பண்ண மாட்டேன். நீ பிட்டடிச்சு பாஸ் பண்ணியிருக்கலாம், கொஸ்டின் அவுட் ஆகி பாஸ் பண்ணியிருக்கலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி திரும்ப திரும்ப உனக்கு அதே கேள்விகளை சொல்லிக் கொடுத்து அதுக்கே நீ விடை எழுதி பாஸ் பண்ணியிருக்கலாம். கார்பன் காப்பி வாந்தி எடுத்துட்ட, தீர்ந்து போச்சு. ஆனால் நான் அதை எதிர்பார்க்கலை. கொஞ்ச காலத்துக்கு முன்னால் என்ன பண்ணான், நீ வாங்கின மார்க்கை விட்டுட்டு நீ எந்த காலேஜில் படித்தேன்னு கேட்டான். ஏன்னா ஒவ்வொரு பள்ளிக்கும் ஒரு கல்லூரிக்கு சில தகுதிகள் இருக்கிறது. மார்க் வாங்குறத வச்சு இல்லை, அங்கே படிக்கிற மாணவனை எப்படி உருவாக்குகிறார்கள், காலேஜில் எந்த காலேஜுக்கு தகுந்த மாதிரி வேலை கிடைச்சி. பச்சை பாஸ் காலேஜா போப்பான்னுவான், ஏன்னா அவன் எப்போ பார்த்தாலும் தகராறு பண்ணிக்கிட்டே இருப்பான். போயிடு, நீ மெட்ராஸ் காலேஜில் லா படிச்சியா உனக்கு சன்னது கிடையாது. ஏன்னா அவன் கல்லூரிக்கே வரமாட்டான், மெட்ராஸில் லா காலேஜுக்கு வரவே மாட்டான். அட்டண்டன்ஸ் மட்டும் இருக்கும், அங்கே தலையாட்டுறாங்க பாருங்க, உண்மை அதுதான். ஏன்னா நானும் லா படித்தேன், வரவே மாட்டான். இங்கே சுற்றிட்டு இருப்பான், ஆனால் அங்கே அட்டண்டன்ஸ் இருக்கும். பச்சை பாச எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருப்பான். அந்த பையனை நீ பச்சை பாசான்னு கேளுங்க, தலையை குனிஞ்சுக்குவான். நீ விவேகானந்தா காலேஜான்னு கேளுங்க அந்த பையன், ஆமாம்மா. ஏன்னா அங்கே ஒழுக்கம். இன்னைக்கு விவேகானந்தா காலேஜிலேயோ ராமகிருஷ்ண மேடம் பள்ளியிலேயோ படித்து விட்டு வருகிற குழந்தைகள் பெரியவனாகி பெரிய பிஸ்னஸ் மேக்னெட் ஆனாலும் உங்க வீட்டுக்கு வந்து நீங்க சாப்பாடு போட்டா அவன் சாப்பிட்ட தட்டை அவனே அலம்பி வச்சுட்டு போவான். பரீட்சை பண்ணி பாருங்க நீங்க, அவனுக்கு காஃபி கொடுத்தீங்கன்னா அந்த டம்ளர் அலம்பி வச்சுட்டு போவான். ஐயோ என்னங்க நீங்க இல்லைங்க, எங்களுக்கு அதுதான் பழக்கம். அவன் துணிமணி அவனே தான் துவைப்பான். நீங்க யாரா இருந்தாலும் பாருங்க, அது விவேகானந்தா காலேஜில் படித்தவன், ராமகிருஷ்ணா அதில் படித்தவன், அதுதான் திருப்பராயத்தூரில் படித்த குழந்தைகள் அவ்வளோ அருமை. பேரண்ட்ஸே வரக்கூடாது நடுவான், நீ வராத, நாங்கள் பார்த்துக்குறோம். அவன் வியாதியா இல்லை, அவன் மக்கா, அவன் முரடனா, நான் பார்த்துக்குறேன், நீ வராத. உன்னால் எப்போ திருத்த முடியலையோ, உங்ககிட்ட இருந்த போது தானே பையன் முரடன்னு கொண்டு வந்து விட்டுருக்க, உங்ககிட்ட இருந்த போது தானே பையன் படிக்கலான்னு கொண்டு விட்டுருக்க, அப்போ மறுபடியும் நீ எதுக்கு வர்ற? நீ போ, உன்னை விட்டு விலகினாலே பையன் ஒழுங்காக இருப்பான் பாரு. அப்படி தான் சொல்லுவார். திருப்பராயத்தூரிலாம் விடவே மாட்டான், நாட் அலவுடு. கரூர்கிட்டே அதே மாதிரி தான், விட்டுட்டே இல்லை, ஃபோன் பண்ணாதே, ஃபோன் கிடையாது. அவனுக்கு புண்ணு வந்ததா சிறங்கு வந்ததா சாப்பிடலைங்கிறானா, விட்டுடு, அவனை சாப்பிட வைக்க எங்களுக்கு தெரியும். அப்படி சொல்லி சொல்லி திருத்தி அங்கே படித்து விட்டு வெளியே வருகிற குழந்தைகள் வாழ்க்கையை எந்தவித போராட்டமும் இல்லாமல் வாழுகிறார்கள். அதுக்கு அஸ்திவாரம் போட்டவர் விவேகானந்தர். அதனால் அவர் அங்கே கொண்டு வந்த செல்வத்தை இங்கே கொடுத்தார். ஆனால் ஒரு நாளும் அவர் அந்த மெஷினுக்கு தான் தலைவராக இல்லை. சாரதானந்தரைத்தான் தலைவராக்கினார். நீதான் அந்த செயலராக பார்த்து கொள்ள வேண்டும். சென்னை ராமகிருஷ்ண மடத்துக்கு பிரம்மானந்தர் தான் தலைவராக இருந்தார். ஏன்னா ராமகிருஷ்ணராலே தன்னுடைய பிள்ளை என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டவன் ராக்கால். ஒண்ணுமே தெரியாத கிராமத்திலிருந்து வந்து வலக்கை இடக்கைக்கு வேறுபாடு தெரியாது லாட்டு, அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. அவர் அற்புதானந்தர் வைத்தார். அவர்கிட்ட போய் வியாக்கியானம் கேட்டார்கள் எல்லாரும், அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, பள்ளிக்கூடமே போனதில்லை. கடைசியில் ராமகிருஷ்ணர் படுத்த படிக்கையா இருக்கிற போது என்னால் மலஜலம் கழிக்க எழுந்து போக முடியலையே, என்ன பண்ணுவேன் என்ன நாள் ஆனா. உடனே அந்த லாட்டு முன்னாடி வந்தார், சாமிஜி உங்க தோட்டி இதோ ஆஜர்றார். யார் சொல்லுவா? எந்த துறவி அந்த மாதிரி சொல்லுவாங்க, உங்க தோட்டி இதோ ஆஜர். அந்த லாட்டு தான் மிகச்சிறந்தவராக, எல்லாராலும் போராட்டப்படுகிற அற்புதானந்தராக, அத்தனை நூல்களுடைய சாரத்தையும் கேட்டு கேட்டு படிச்சு அவர்கிட்ட வந்து மிகப்பெரிய வேதாந்தத்துக்கு வியாக்கியானம் கேட்டார்கள் எல்லாரும். அப்படி உருவாக்கினார் ராமகிருஷ்ணர், அப்படி உருவாக்கினார். பணக்கார வீட்டு பிள்ளைகள் சசியையும் சரத்தையும் கூடவே வைத்து இரவு பகல் அந்த பிள்ளைகள் வீட்டுக்கு போகாம தொண்டு செய்தார். கடைசியில் நரேந்திரா நீதான் இவர்களை, அவரை விவேகானந்தர் கூப்பிடவே இல்லை, நீதான் இவர்களை பார்த்து கொள்ள வேண்டும். சரியான முறையிலே ராமகிருஷ்ணர் எப்படி உருவாக்கினாரோ அதே வழியிலே அவர்களை உருவாக்கினார்.
சென்னை ராமகிருஷ்ண மடத்துக்கு சென்னையில தான் நம்ம தமிழ்நாடு தான் விவேகானந்தருக்கு கை கொடுத்தது. இன்னைக்கு இதே தமிழ்நாடு தான் ராமகிருஷ்ணரை மறந்தது. அதனாலதான் இவ்வளவு கஷ்டப்படுறோம். இந்தியாவிலேயே வன்முறைகளும் ஊழல்களும் ஆணவமும் அகம்பாவமும் நிறைந்த நாளுக்கு நாள் பெருகி கொண்டு போவது இங்கதான்.